அரசு பணிக்கு ஆள் சேர்ப்பு மற்றும் பயிற்சி தொடர்பாக மனிதவள மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள அரசாணை 115 ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18/3/2022 அன்று நிதியமைச்சர் PTR பழனிவே தியாகராஜன் அவர்கள் 2022-23 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளும் பணியினை இவ்வாண்டு தொடங்கியுள்ளோம். மனிதவளம் தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை 6 மாத கால அளவிற்குள் முன்மொழிவதற்கான மனிதவள சீர்திருத்த குழு ஒன்று அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிதிநிலை அறிக்கையினை வெளியிட்ட போதே இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களிடம் எழுந்தன. இந்த நிலையில் 18/10/2022 அன்று மனிதவள மேலாண்மை துறையானது அரசாணை எண் 115 மனிதவள சீர்திருத்த குழுவினை அமைத்து ஆணையிட்டுள்ளது. அக்குழுவின் ஆய்வு வரம்புகள் கவலை அளிப்பதாக உள்ளது. பன்முக வேலைத்திறனோடு பணியாளர்களின் ஆள் சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு ஆகியவை அமைய வேண்டும். அரசின் பல்வேறு நிலை பணியிடங்களில் பதவிகள் பணிகள் ஆகியவற்றை திறன் அடிப்படையில் ஒப்பந்த முறையில் நிரப்புவதற்கான முறைகளை மேற்கொள்வது, பரந்துபட்ட முறையில் பிரிவு D மற்றும் C பிரிவு பணியிடங்களை வெளிமுகமை மூலம் நிரப்புவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது, தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற 3வது முகமை அதாவது வெளிமுகமை ஆள் சேர்ப்பு நிறுவனங்களை பட்டியலிட்டு பல்வேறு நிலை மனிதவள அரசு பணியிடங்களை அவற்றை கொண்டு நிரப்புவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது, அரசின் உயர்நிலை பணியிடங்களை தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிட்டு அப்பணியிடங்களின் வேலைத்திறன் மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை ஆராய்தல், பணியாளர்களை ஒப்பந்த முறையில் நியமித்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களின் பணி செயல்பாடுகளை ஆய்வு செய்து அதற்கு பிறகு அவர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதவள சீர்திருத்த குழுவின் ஆய்வு வரம்புகளில் ஆள் சேர்ப்பு தொடர்பான அனைத்து வரம்புகளுமே பணியாளர் விரோத நடவடிக்கை என்பதோடு சமூக நிதிக்கு எதிரான நடவடிக்கையாகும் என சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதும் மத்திய அரசு அகவிலைப்படி அறிவித்த உடனேயே வழங்கும் நடைமுறை தற்போது பின்பற்றப்படாமல் 6 மாத காலம் தாழ்த்தி அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருவதும், கடந்த 1/7/2022 முதல் ஒன்றிய அரசு அறிவித்து 4 விழுக்காடு அகவிலைப்படி இன்றும் வழங்கப்படாமல் இருப்பதும், ஈட்டிய விடுப்பினை சரண் செய்யும் சலுகையும் காலவரம்பின்றி ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் வழங்கப்படாமல் இருப்பதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தினையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக வழங்க வேண்டிய அகவிலைப்படியும் சரண் விடுப்பும் மறுக்கப்பட்டுள்ள சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த மனச்சோர்வினை ஏற்படுத்தியுள்ள நிலையில், இனிமேல் அரசு பணி என்பதற்கே வாய்ப்பில்லை என்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய மனிதவள மேலாண்மை துறையின் அரசாணை 115 ஆனது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.